அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி புயலை உருவாக்கியவன் எவனோ அவனே உன்னை கரை சேர்ப்பான் புலம்பாதே புறப்படு இந்த நம்பிக்கையை உங்களுக்கு அளிப்பதற்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் டாக்டர் ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது வணக்கம் சார்

தருமபுரம் ஆதினம் மகா குருமகா சன்னிதானம் அவர்கள் என்னை பாராட்டணும்னு ரொம்ப விருப்பப்பட்டு டிசம்பர் பத்தொம்போது பாலாஜி மகால் கும்பகோணத்தில் வச்சு இந்த ஒரு விழா நடத்திருக்காங்க ஸோ குரு குருமகா சன்னிதானம் அவர்களுக்கு நன்றி அந்த தருணத்தில் நீங்கள் ஏதாவது அந்த தஞ்சாவூர் கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்னை சந்தித்து ஏதாவது ஹெல்ப் கேட்கணும் அப்படின்னா ஏதாவது இன்புட் கேட்குன்னா தாராளமாக யூஸ் பண்ணிங்க ஸோ இந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்ததுக்கு நீங்கள் மட்டுமே காரணம் இன்றைக்கி ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் அதாவது ஒரு தீக்குத்தியை வைத்து தீக்குச்சியை வைத்து ஒரு விளக்க ஏற்றப்படுகின்றது எல்லாரும் விளக்க வணங்கினாங்க ஆனால் ஒரே ஒருவன் மட்டும் தீக்குச்சியை வணங்கினான் அப்போ அவங்கள்ட்ட கேட்டாங்க ஏன் நீ தீக்குச்சியை வணங்குற அந்த ஏற்றப்பட்டு தூக்கி எறியப்பட்ட தீக்குச்சியை வணங்குற அப்படின்னு கேட்டபோது ஏற்ற ஏற்றப்பட்டது ஏற்றியது ரெண்டு விஷயங்கள் இருக்குது ஏற்றப்பட்டதை விட ஏற்றியது தானே வந்து வணங்கத்தக்கது அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லுவார் இது ரொம்ப சிந்திக்கத்தக்க ரொம்ப மிக முக்கியமான ரொம்ப அற்புதமான விஷயம் உங்களுக்கும் நான் அதான் சொல்கிறேன் நாம் வந்து வணங்குவதை விட நாம் வணங்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் உங்கள் மனசில் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையை முன்னெடுத்து செல்வதற்கு அது ஏதுவாக இருக்கணும் நீங்கள் வணங்கப்பட வேண்டும் என்றால் நன்றி உணர்வோடு இருங்க நிறைய தான தர்மங்கள் நிதானமாக இருங்க சமாதானமாக போயிடுங்க மன்னிப்பு அடுத்தவங்களை வந்து அழிக்கணும் வன்மம் வேண்டாம் அதைவிட முக்கியமாக புறம் பேசுதல் கூடாது அதைவிட முக்கியமாக பங்க்ஷுவாலிட்டி என்பது ரொம்ப முக்கியம் அறம் சார்ந்த தொழில் செய்வது என்பது ரொம்ப முக்கியம் பெண்கள் மதிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு விஷயம் முக்கியம் இந்த விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் ஜா அதுவும் குறிக்க நிறைவாக ஒரு விஷயம் அது என்னென்னா ஜாதி மதம் பார்த்து ஒரு மனிதனை தரம் பிரித்து பழகுவதை வந்து அறவே ஒழிச்சிட்டு மனிதனை மனிதனாக மனிதத்தோடு நீங்கள் வந்து எடுத்து நோக்கி உங்கள் வாழ்க்கையை நீங்களும் வணங்கப்படக்கூடிய ஆளாக மாறிவிடுவீர்கள் என் லைஃப்பில் அதுதான் நடந்திருக்கு உங்கள் லைஃப்லேயும் அது நடக்கணும்னா இது ஒரு சிம்பிள் மெத்தடாலஜி ஜஸ்ட் பிளைண்டாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் நீங்கள் அனைவரும் வணங்கப்பட வேண்டிய ஆட்களாக மாற நேரம் வந்துவிட்டது நீங்கள் தயாராக இருக்கும் பட்சத்தில் சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம் தானம் நிதானம் சமாதானம் சன்னிதானம்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க சார் தொடர்ந்து பேசுவோம் நேரம் இணைப்புல இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க வணக்கம் அம்மா சொல்லுங்கம்மா உங்க கேள்விகளை சார் கேளுங்க உங்க பேர் என்ன எங்க இருந்து பேசுறீங்கம்மா ஐயா வாணிம்படிங்க ஐயா ஜானகி பேசுறீங்க ஐயா உங்க பேர் என்னம்மா ஜானகிங்க ஐயா ஜானகி வாழ்கோலம் நீங்க சொல்லுங்கம்மா வாழ்கோலம் தான் ஐயா ஐயா தொழில் தான் ஐயா ரொம்ப நல்லா இருக்குதுங்க லேபர் பிராப்ளமா இருக்கு என்ன தொழில் பண்றீங்கம்மா

எனக்கேட்ட முதல் பேர் சுந்தரவலின்னு சொல்லுவேன் ஒரு மூணாவது பேர் நாலாவது பேர் வந்து ஜானகின்னு சொல்லுவோம்மா ஸ்ட்ராங்காக இருங்கம்மா உங்களுக்கு திருப்பதி பெருமாள் உங்களை அடுத்த கட்டம் கொண்டு செல்வார்ம்மா திருப்பதி பெருமாள் கோயிலுக்கு போகிற பழக்கம் உண்டாமா போய் தண்ணுங்கயாம் மன்த்து தான் போய் தண்ணி இல்லை அதாவது மாதம் மாதம் போகணுன்றது எனக்கு நோக்கம் இல்லைம்மா அந்த பெருமாளை பிடிச்சிருக்குங்கம்மா நீங்கள் தேவைப்படுற பட்சத்தில் உங்களால் செலவு பண்ண முடியும் நீங்கள் பரிகாரம்னு ஒரு வார்த்தை சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு ஐநூறுரூபாக்கு அந்த திருப்பதி பெருமாள் தனியாக நிற்கிற ஃபோட்டோ வாங்கி உங்க வீட்லயும் உங்களுடைய கடையிலையும் வைத்து வழிபாடு பண்ணுங்க அந்த பெருமாள் உங்களுக்கு நல்ல வழிகாட்டுவார் நீங்க சிறப்பாக எப்போதும் வாழ அன்பான வாழ்த்துக்கள் சர்வம் கிருஷ்ணா அடை அழைப்பிற்கு நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் இணைப்புல இருக்கீங்க யார் பேசுறீங்க வணக்கம் அம்மா உங்க பேர் சொல்லுங்க யார் பேசுறீங்க வணக்கம் இணைப்புல இருக்கீங்க உங்க பேர் சொல்லுங்க யார் பேசுறீங்க

நீங்கள் வந்து உங்கள் பையனும் வந்து சார் இஜிடா ரைசக்ராஃபி போல் நோபல் பரிசு வாங்குவான்றது நினைங்க நான் நோபல் பரிசு வந்து வெளிநாட்டு மக்களுக்கு மட்டும் இல்லை நாமளும் வாங்க முடியுன்றதை வந்து உங்கள் பையன் மூலமாக இந்த மக்களுக்கு நீங்கள் புரிய வைக்கணும் அதற்கு நீங்கள் நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்கள் வட்டாரத்தில் வந்து நாமக்கல் அனும ஆஞ்சநேயர் ரொம்ப விசேஷமான கோயில் சார் நீங்கள் வந்து அந்த ஆஞ்சநேயர் வழிபாடை வச்சுங்க மிக சிறப்பானது ஒரு வெற்றியை நீங்கள் பெறுவீங்க அவ்வாறு நீங்கள் பெற என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம் அழைப்பிற்கு நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க வணக்கம் இணைப்புல இருக்கீங்க யார் பேசுறீங்க வணக்கம் இணைப்புல இருக்கீங்க உங்க பேர் சொல்லுங்க யார் பேசுறீங்க வணக்கம் இணைப்புல இருக்கீங்க சொல்லுங்க யார் பேசுறீங்க அம்மா உங்க பேர் சொல்லுங்கம்மா யார் பேசுறீங்க

கன்சீவ் ஆகணும் நாலு வருஷம் ஆயிடுச்சு அது குழந்தைக்காக பேடலா இருக்கிறோம் நாங்க அதுக்காக லாஸ்ட் இயர் டிசம்பர்ல போயிட்டு வந்து மண்டல போயிட்டு முருகன் அம்மன் கிட்ட படிப்புச்சு எடுத்துட்டு வந்துட்டு அப்பா அம்மா ஒரே நிமிஷம் உங்களுக்கு சொந்த ஊர் இது செந்த வந்து அப்பாவுடைய பூர்வகம் வந்து செஞ்சு உங்களுக்கு செஞ்சு சொல்லுவாங்க உங்க குலதெய்வம் ஏதாவது கும்பிடல கன்ஃப்யூஷன்ஸ் இருக்கா இல்லைங்க சார் நான் இல்லீங்க தம்பி நான் கண்டி மா குலெவ வழிபாட்டில் உங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு கருத்து வேறுபாடு இருக்கான்னு கேட்கிறேன் இல்லை இங்க நம்ம வீட்டுல எதுவும் இல்லை அவங்க வீட்டுலதான் தெரியாம ரொம்ப நாள் இல்லை இல்லமா அதுதான் நானும் கேட்கறேன் இப்போ இது பிரச்சனை சொல்லக்கூடிய மூணு விஷயமே வந்து குலதெய்வம் சம்பந்தப்பட்டதுமா முதல்ல குலதெய்வம் என்னன்றது கண்டுபிடிங்க இது ஏதோ சோழி போட்டு பார்த்து பிரசன்னம் பார்த்து ஜோதிடர்கள் சொல்றதெல்லாம் கிடையாது இதெல்லாம் சுத்தம் அம்பக்கு மலை இருக்கும் மலை பக்கத்துல வந்து சாமி இருக்கும் அங்க ரெண்டு மரம் இருக்குன்றதுலாம் வந்து கிடையாதுமா இது உண்மையிலே நீங்கள் கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்கள் நம்பர் ஒன்று நம்பர் ரெண்டு உங்கள் குழந்தை ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கா கொஞ்சம் பேச்சு வந்து பாதி தான் பேசுகிறான்னா அதுக்கு பெற்றோர்கள் தான் காரணமா நம்பர் ரெண்டு இந்த குழந்த நல்லபடியாக வரணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து உங்கள் பொண்ணு ஒரு நல்ல பாட்டு ஒரு பதினாறு மணி நேரம் ஓடக்கூடிய பாட்டு எங்கள் டீம்மேட்ஸ் யாருக்காவது ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க சீதாபதி யாராவது நம்பர் இருந்தாலும் கேட்டு பாருங்கள் ஆ நீங்கள் அவருக்கிட்டே கேட்டு வாங்கிக்கோங்க ஃப்ரீயாக கொடுப்பாங்கம்மா மூணாவது விஷயம் உங்கள் பொண்ணு கன்சியூவ் ஆனால் நான் ஒரு விஷயம் என்னால் சொல்ல முடியுமா இது வந்து பொதுவா குழந்தை இல்ல அப்படின்னு சொன்னா காஞ்சி மகாபெரிவ சொன்னதுதான் இந்த பூனை வந்து ஏதாவது தெரிஞ்சோ தெரியாம சாகடிச்சாதாம அந்த குழந்தை பிறகு தள்ளி போகுது அது போல ஏதாவது நடந்திருக்கான் நம்ம வீட்டுல பாப்பா வீட்டுல பூனை வச்சு கூட நிறைய இது பண்ணலம்மா நான் கேட்ட கேள்விக்கு பதில்மா பூனை நம்மளால இறக்கு தெரிஞ்சோ தெரியாமல இறந்துருக்கான்னு கேட்கிறான் இல்ல அவன் வீட்டுல வச்சிட்டு இருக்கும்போது பூனைங்க வச்சு பால் எல்லாம் வளர்த்த போய் வந்து பூனைங்க எடுத்துட்டு போயிடுது நைட்ல ஆட்டம் இல்ல அதான் விபத்து அதாவது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து சவுல பூனருக்கு தெரியாம அது வந்து இல்ல இல்ல ஒரு நிமிஷம் கதை வேண்டாம்மா அது நிச்சயமா இருக்குமா ராமேஸ்வரம் வந்து போனதுக்கு அப்புறம் அந்த குழந்தை கிடைக்குமா அந்த ராமரே குழந்தையாக பிறகு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் சர்வம் கிருஷ்ணார்பணம் சார் முன்பு நீங்க சொன்னீங்க வாஸ்து தான் அல்டிமேட் பெஸ்ட் அப்படின்னீங்க சார் ஒவ்வொரு நாளும் நான் பலரை இன்டர்வியூ பண்ணும்போது அவங்க 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 சப்ஜெக்ட் தான் பெஸ்ட் இப்ப ஜோதிடர்னா ஜோசியம் பெஸ்ட் என் கணிதம்னா அதுதான் பெஸ்ட்னு ஒருத்தர் பேசுறாங்க சார் இவ்வளவு குழப்பங்கள் இதுல இருக்கு சார் ஆனா நீங்க ஒரு வார்த்தை சொல்வீங்க நல்லது செய்யறவங்க என்னைக்கும் நல்லா தான் இருப்பாங்க

வாஸ்துனால ஒருத்தன் ஜெயிப்பானா வாஸ்து பார்க்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து வாஸ்துவால் தான் நினச்ச இடம் போய் நம்ம நல்லது பண்ணும்போது நல்லது ஆட்டோமேட்டிக்காக நல்ல வாஸ்துப்படி உள்ள வீடு வந்துடும் தான் வாஸ்து என்பது உண்மை ஜோதிடம் என்பது உண்மை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் கேஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து ஒரு ஒரு எங்கள் வீட்டிலேருந்து ஒரு அஞ்சு ஒரு அஞ்சு வீடு தள்ளி ஒரு ரோடுக்கு வந்து வழிவிடணும் ரெண்டாயிரத்தி ஒம்பது வரைக்கும் நான் வந்து நான் உடவே மாட்டேன்னு சொல்லிவிட்டேன் நான் எல்லா கூட்டம் வரும் இங்கே வந்து ப்ரைவேசி போயிடும் சொல்லிட்டு அப்புறம் ஹெவி பொலிட்டிகல் ப்ரெஷர் எல்லாருமே ரிக்வஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க சொல்லிங்க கொஞ்சம் அலோவ் பண்ணுங்கள் ஏன்னா அந்த அந்த டைமில் அந்த கவர்மெண்ட் வந்து அந்த டிஸ்ட்ரிக் வந்து நம்ம கண்ட்ரோலில் இருந்தனால ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணோன்னே அதுக்கப்புறம் தென் அலோவ் இட் என்ன பியூட்டினா ரெண்டாயிரத்தி ஆறே நான் அலோவ் பண்ணியிருந்தேன்னா இட் உட் அபீன் டிஃப்ரெண்ட் கேஸ் ரெண்டாயிரத்தி ஒம்பது அலோ பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது வந்து வடகிழக்கு கிழக்கு தெற்கூத்து என்னோடய வீட்டுக்கும் அந்த ஒரு நான் அஞ்சு வீடு தள்ளி வந்தால் கூட அந்த தெருக்கூத்து எனக்கு பெரிய ப்ளஸ் அப்படின்ற ஒரு விஷயம் அப்போ ரெண்டாயிரத்தி ஆறுலேயே கடவுள் கொடுக்க ரெடியாகிட்டார் நம்ம வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் தகராறு பண்ணி சண்டை போட்டதுனால நமக்கு அது நடக்கலை இந்த ரெண்டாயிரத்தி ஆறுக்கு அப்புறம் கொஞ்சம் ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் நிறைய கொடுக்குற ஹேபிட் வந்தது நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்தது அந்த பலன் தான் எனக்கு அந்த தெருக்கூத்து கிடச்சதுன்னு நான் நம்புகிறேன் இன் இன்ஃபேக்ட்டு அதை ஒட்டி தான் வீட்டில் ஒரு மாற்றங்கள் பண்ணுறேன் அதுக்கப்புறம் தான் டிவி ரெண்டாயிரத்தி பத்தில் தான் டிவி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து நிற்கிறது அப்போது உங்கள் லைஃப்பில் நான் சொல்கிறது என்னென்னா நல்ல வாஸ்து உண்மையானா நல்ல வாஸ்து என்பது உண்மை தவறான வாஸ்து என்பது வந்து உண்மையானா அதுவும் உண்மை அப்போ தவறானது எப்போ நல்லதாகும் நல்லது எப்போ இன்னும் பெட்டராகும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நல்லது பண்ணும்போது அது நல்லது நடக்கும் அப்போ தயவுசெய்து வந்து உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்னா வாய் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேக்சிமம் உபயோகம் பண்ணாமல் இருந்தாலே நல்லது நடக்கும் சார் நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும் நல்லது செய்கிறவங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா சார் நல்லது செய்கிறவங்க எல்லாம் நல்லா இருக்காங்களான்னா என்னோட பார்வையில் நல்லா இருக்காங்க நீங்கள் என்ன கேட்கலன்னா கிட்ட ஒரு குழந்தை இறந்துட்டாங்க அவங்க மனைவி இறந்துட்டாங்க அவங்க நல்லதுனா பண்ணாங்க அவங்களுக்கு ஏன் இப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதற்கான பதில் அவங்க லைஃப்பில் ஒரு ஒன்றோடய ஒன்று தொடர்புடைய ஒரு விஷயங்கள் நடக்காமல் இந்த தவறு நடந்திருக்காது அப்போது நல்லது எப்படி பண்ணுறாங்க தான்ன்ற ஒரு திமிரோட பண்ணுறாங்களா தன்னை அறியாமல் பண்ணுறாங்களா வந்து அதாவது வந்து அந்த விஷயத்த பார்க்கணும் மனப்பூர்வமா நல்லது பண்றவங்க தன்னுடைய ஃபேமிலியும் பார்த்துக்கிட்டு நல்லது பண்றவங்க மிக நன்றாக என்பது எனக்கு தாழ்மையான கருத்து ஒன்றே செய் நன்றே செய் அதையும் தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார் தொடர்ந்து பேசுவோம் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரை பேசுறீங்க

சொல்லுங்க சார் நீங்கள் மிக சிறந்த மனிதர் சார் சரி சார் உங்க ஒய்ஃப் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த அம்மா உங்களை கொஞ்சம் கொஞ்சம் மாறிக்கணும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சரி சார் நான் கேட்குறது சரியா தவறானு கேட்குறேன் சரிதான் சார் சரிதான் சார் அவ்வளோதான் நீங்கள் உங்க மனைவி தான் சார் உங்களுடைய சாவி உங்களுடைய உங்களுடைய என்ன சொல்றது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பண புதையல் இருக்கு சார் அதோட சாவி உங்க மனைவி கிட்டே இருக்கு சார் அந்த அம்மா கொஞ்சம் பெட்டராக டீல் பண்ணுங்க அந்த இப்போ வந்து அந்த அம்மா பக்கம் தவறா நம்ம பக்கம் தவறா

நம்பர் ரெண்டு நான் எனக்கு நான் பொதுவாக சினிமா ஃபாலோ பண்ண மாட்டேன் ஆனால் ஒரு வாசகம் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன ரெண்டு விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும் சார் இடத்த விற்கக்கூடாது அது விற்கக்கூடாதுன்னு சொல்லுவார் சார் அதே போல் ரெண்டாவது விஷயம் பொண்டாட்டிக்கிட்ட போகிறோம் தான் பெரிய வெற்றியாளர்னு சொல்லிட்டு உங்கள் மனைவி கிட்ட பாருங்க சார் உங்கள் வாழ்க்கையை ரொம்ப அழகாகிடும் சார் எவெல்லாம் மனைவி எதிரி ஐயா

ஸோ தயவுசெய்து பரிகாரம் எதுவும் நினைச்சிட்டு இருக்காதுங்க எங்கேயும் போய்ட்டலாம் அவசியம் இல்லை இஃப் இப்படால் லைஃப்பில் ஏதாவது நம்ம பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா ஒரே ஒரு முறை காசி போயிட்டு வாங்க சார் வாழ்க்கையோட அர்த்தம் உங்களுக்கு புரியும் அது உங்கள் மனைவியோடு போயிட்டு வாங்க உங்கள் மனைவி ஆக சிறந்த நல்ல பெண்மணி சார் நீங்களும் மிக மிக சிறந்த மனிதர் மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் பெற என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் மனப்பூர்வமாக நான் சொல்கிறேன் சார் சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம் அழைப்பிருக்க நன்றி சார் டிப் எங்களுக்காக என்ன சொல்ல போகிறீங்க சார் நான் நேற்று சொன்ன ஒரு விஷயந்தான் என்னோடய யூடியூப்பில் பொதுவாக நம்ம நம்ம மக்கள்கிட்ட ரெண்டு விஷயங்கள் இருக்குது அது என்னென்னா வந்து அந்த கொடி படற விடுறது வந்து ஒரு பழக்கமாக வச்சுருக்காங்க அது மிகப்பெரிய தவறு நம்ம ரெண்டு வெள்ளை அடிக்கிறதே கிடையாது வெள்ளை அடித்து ஆகணும் வீட்டுக்கு வெள்ளை அடித்தால்தான் நல்லது அப்போ தான் பொருட்கள் இடமாற்றப்படும் பொருட்கள் அசைக்கப்படும் இது நீங்கள் ஞாபகம் வச்சுங்க இந்த ரெண்டு விஷயத்த நீங்கள் பண்ணாலே நல்லது நடக்கும் அதே போல் வந்து தேவையில்லாத பொருட்களை வந்து எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அதை கொண்டே இருங்கள் இந்த இந்த விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி உங்கள் லைஃப்பில் இப்போ சரவணன் கேட்ட மாதிரி தான் சந்தோஷம் மகிழ்ச்சி ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அவரவர் அவர் வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தா தான் உள்ளே வந்து சங்கடத்தை வச்சுட்டு வெளியில் சந்தோஷம் தேட முடியாது உன்னோட சாவி உங்கள் வீட்டில் தான் இருக்குது ஸோ பி ஹாப்பி வித் யுவர் ஓன் பீப்புள் தான் எக்ஸ்டர்னல் வேர்ல்டு இந்த அரிய வாய்ப்பு கொடுத்த புது டிவிக்கு மனமார்ந்த நன்றி வருகின்ற பதினைந்தாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு விவேகானந்தா ஸ்கூல் பெரம்பு பெரம்பூர் சென்னை பெரம்பூரில் இருக்குது ஒரு நைன் டு டுவெல் ஓ கிளாக் என்னை சீஃப் கெஸ்டாக பேசக்கூடாது விவேகானந்தன்றது பெரிய குழுமம் தமிழ்நாடு ஃபுல்லாக ஸ்கூல்ஸ் இருக்குது இந்தியா ஃபுல்லாக ஸ்கூல்ஸ் இருக்குது அது சீஃப் கெஸ்ட்டாக போகிறோம் ஒரு முப்பது குழந்தைங்களுக்கு அரை கிராம் ஒரு கிராம் தங்கம் கொடுக்குறோம் எங்களுடைய ஆண்டாள் பக்தல் பேரவை சார்பாக ஸோ வாய்ப்பு இருக்கவங்க அந்த ப்ரோக்ராமுக்கு வாங்க உங்களையும் நான் சந்திக்க தயாராக இருக்கின்றேன் கொடுப்பனுக்கு தான் இந்த உலகம் அந்த வகையில் இந்த ஸ்டார் ஆஃப் த வீக் அப்படின்னு சொன்னால் எங்கள் ஊர் ஐஸ்வர்யா அம்பாசமுத்திர ஐஸ்வர்யா அண்ட் நம்பர் டூ வந்து எங்கள் டீமை சேர்ந்த சரஸ்வதி கிரீஷ் இவங்க ரெண்டு பேரும் தான் அதுக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்க அவங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி நீங்களும் கொடுக்க பழகுங்கள் கொடுப்பவனுக்கு மட்டும்தான் இந்த உலகம் என்பதை திரும்பவும் ஆணைத்திரமாக சொல்கிறேன் மீண்டும் அடுத்த திங்கள் உங்களை சந்திக்கின்றேன் இந்த அரிய வாய்ப்பை கொடுத்த புதிய டிவிக்கு என் மனமார்ந்த நன்றி ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி வென்று வாடி பாடும் விமானதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திரு சரணம் சர்வம் கிருஷ்ணார்பணம் புது யுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்